ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸில் ஒரு வாழ்கிறவன் தன்னோட சம்பாதிக்கிற மணியாக இருக்கட்டும், இல்லை கிடைச்ச ஒரு சொத்தாக இருக்கட்டும், அவன் எப்படி வந்து அவன் யூஸ் பண்ணுறான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வாழ்ந்ததுக்கே ஒரு வழி இல்லாமல் தன்னோட சம்பாத்தியமும் தன்னோட வாழ்கிற வாழ்வாதாரத்தையுமே தினமும் தினக்கூலியாக சில பேர் இருப்பாங்க, சில பேர் மந்த்லி ஏர்னிங்ஸ் இருப்பாங்க, சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் அப்பாக இருப்பாங்க. அதாவது ஸ்டார்ட் அப்னா இப்போ தான் போய் ஒரு சேலரி வாங்குகிற ஒரு பீப்புளாக, இப்போ தான் ஒரு லைஃப்பில் இப்போ தான் அவங்க ஒரு கோல் செட் பண்ணி அவங்க ட்ராவல் ஆகும் அப்படின்ற ஒரு சேலரி பீப்புளாக இருந்திருப்பாங்க. போய் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு 25 ஏஜாக இருக்கும், ஒரு 22 ஏஜாக இருக்கும், அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்பவுமே சம்பாதிச்சு, நிறையா சம்பாதிச்சு அக்கௌண்ட்டில் போட்டு சேவிங்ஸ் பண்ணி அவங்க ஒரு மேரேஜ்க்கு சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு தன்னோட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க சேர்த்து வச்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு மேரேஜ் நடக்கலாம், இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் கல்யாணம் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சேர்த்து வச்ச பணத்தை ஃபுல்லாமே தன்னோட வெட்டிங்காக போய் செலவு பண்ணிடுவாங்க. ஸோ ஹியூஜான ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணுமே வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற வெளி உலகத்தில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்கள ஸ்மார்ட்டாக வச்சு அவங்கள பிஸ்னஸ் பண்ணிடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியலை. ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவன் வந்து எவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணுறான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கவே போகிறோம். ஆக்சுவலி அவன் வந்து தன்னோட வெட்டிங்காக வந்து ஹியூஜாக சேர்த்து வச்சுருந்த ஒரு 5 வருஷமாக சேர்த்து வச்சுருப்பான், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பான். அந்த ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு நாள் ஒரு லக்ஸரி லைஃப்காக தன்னோட ஃபேமிலி, தன்னோட ரிலேட்டிவ்ஸ், தன்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க முன்னாடி வந்து நல்லா கெத்தாக வாழ்ந்து கட்டணும், நல்லா கெத்தாக நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேருக்காக அவன் சம்பாதிச்ச ஒரு 5 வருஷம் இன்கம்ஸ் இருக்கட்டும், 5 வருஷமாக அவன் சேர்த்து வச்ச ஒரு சொத்து இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே நாளில் இழந்துட்டு ஒரு கல்யாணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு மிடில் கிளாஸான ஃபீம், ஒரு மிடில் கிளாஸான ஒரு மைண்ட் செட் சொல்லப்போனோம் தான். ஸோ அது அவங்களோட மிஸ்டேக்கில், அவங்க கையில் வச்சுருக்கிற ஒரு ஃபோனோட மிஸ்டேக், அவங்க பார்க்குற வீடியோஸ் இருக்கட்டும், அவங்க பார்க்குற சர்ச்சிங் பண்ணுற எல்லாமே ரீல்ஸ்லாம் ரியாலிட்டி ஆயிடாதுன்றது அவங்களுக்கு புரியலை. ரீல்ஸில் ஒருத்தவங்க வந்து என்ன தான் நான் பெரிய பெருசாக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெரிய பெருசாக வீடியோ போட்டாலும் அதை பார்த்துட்டு தன்னோட வாழ்க்கையிலையும் இப்படி ஆகணும் அப்படின்னு அந்த பண்ணும் பையனும் நினச்சி தன்னோட சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையுமே ஒரே நாளில் எக்ஸ்பென்ஸ் பண்ணி தேவையில்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாமல் போய் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிப்பாங்க. ஒரு நாள் லக்ஸரியாக வாழ்கிறதுக்காக நினச்சி ஒரு 5 வருஷம் அதுக்கான இஎம்ஐ போய் கட்டிக்கிருப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறதே ஒரு சந்தோஷமாக வாழணும், ஒரு லைஃப் ஜேர்னி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதே. ஸோ அந்த கிராண்ட் ஒரு வெட்டிங் வந்து ஒரு கிராண்டாக பண்ணி தன்னோட கல்யாணமே ஏன்டா பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவு மாதம் மாதம் தன்னோட ஃபேமிலிக்குள்ளே சண்டை வர மாதிரி ஒரு இஎம்ஐ டென்ஷன் ஆகி போயிடும் ஒரு மேரேஜ் லைஃபே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்படி அவன் வந்து ஒரு கம்பெனியில் போய் நல்லா வேலை பார்க்கும்போது கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது அவனோட சேலரி பீப்புளாக இருக்கும், அந்த சேலரி பீப்புள் வந்து தன்னோட அக்கௌண்ட்டில் சேலரி இருக்கும், அவன் வந்து அக்கௌண்ட்டில் சேலரி இருக்கும்போது என்ன ஆகும், அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்க பேங்க்ஸ் எல்லாமே அவனுக்கு கால்ஸ் வரும், இல்லை இவன் நிறையா தேடி போவான், அந்த மாதிரி வந்து போய் நிறைய பேர் லாக் ஆகிடுவாங்க. என்ன நான் சொல்ல வரேன் தெரியும் உங்களுக்கு, கிரெடிட் கார்ட்ஸ், ஃபினான்ஸ் லோனு, பர்சனல் லோனு, ப்ராடக்ட் லோனு, ஹவுசிங் லோனு இந்த மாதிரி போய் நம்ம லாக் ஆகிப்போங்க. கிரெடிட் கார்டு ஆக்சுவலி தெரியலை அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ, ரீபேமெண்ட் பண்ணணும் அவ்வளோக்கு அவ்வளோ கெட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள், கிரெடிட் கார்டு எவ்வளோ ஒரு மோசமான இதுன்னு உங்களுக்கு தெரியலை. கிரெடிட் கார்டு மோசமான இல்லை, ஒரு நல்லது தான், அது வந்து கரெக்டாக ரீபே பண்ணுறதுக்கு இருந்தால் அதை வந்து அப்ளை பண்ணுறது வந்து நல்ல விஷயம். ஸோ கிரெடிட் கார்டு வந்து ரீபே பண்ண முடியாததே எது கிரெடிட் கார்டு வாங்கணும் தான் என்னோடய க்வெஸ்சன். ஸோ அதுக்கு அந்த ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் தெரியல அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியலான ஒரு நாலேஜ் பார்த்துக்கோங்க, ஃபினான்ஷியலான ஒரு நாலேஜ் வீடியோ பாருங்கள், இல்லை ஃபினான்ஷியல் நாலேஜ் ஒரு புக்ஸும் வாங்கி படிங்க, அந்த மாதிரி நாலேஜ் நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் செக்டாருக்குள்ளே போய் வாங்குங்க. கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நீங்கள் போய் இப்படி லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறது இருக்கட்டும், உங்களோட வயசு எல்லாமே போயிடும். உங்களுக்கு இதுவே வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் வந்து சாதாரணமாக கொடுக்க மாட்டோம், உங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி வச்சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஹவுசிங் லோன்லாம் வந்து லோ இஎம்ஐ வந்ததுக்காக அவங்க 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றப்ப உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாகும். ஸோ இஎம்ஐ கம்மியானால் உங்களுக்கு வந்து அதிகமான இயர்ஸ் நீங்கள் லோன் கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ரெஷரேஷன் ஒரு சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு லைஃப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணி இந்த லைஃபே வந்து வேணாம் அப்படின்ற அளவு உங்களுக்கு தோண
ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு சின்ன எப்படி ஒரு பணம் நமக்கு ஒரு கிடைக்குது அப்படின்னா, அந்த பணத்தை எப்படி உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அந்த மணி எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் படிக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த பணத்தை வச்சு நீங்கள் சர்வே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற நீங்கள் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், கேட்குற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களை வந்து பணம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு மால்குள்ளே போனீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருள் கூட வாங்காமல் வர மாட்டீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு பொருள் கூட வாங்காமல் வர மாட்டீங்க. ஒரு 10 ரூபா மனுஷன் அந்த மந்த் ப்ராடக்ட் கூட நீங்கள் வாங்கிட்டு தான் வருவீங்க. ஸோ மார்க்கெட்டிங்காக அப்படி ஒரு பப்ளிக்கை வந்து ஈஸியாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால அது வந்து மெயினாக வந்து மிடில் கிளாஸ். ஸோ ஏன்னா அவன் வந்து நிறையா பார்த்து வளர்ந்துருக்க மாட்டான், நிறையா கேட்டு வளர்ந்துருக்க மாட்டான், அவன் வீட்டில் ஏசி இருந்திருக்காது, அந்த ஏசி காற்று வாங்குறதுக்காக போய் நிறைய பேர் சும்மா போகலான்னு உள்ளே போயிருப்பாங்க, அவன்கிட்ட இருந்து அந்த 20 ரூபாயும் போய் செலவு கொண்டு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும், அது மாதிரி நிறையா இருக்கும். அவங்க பண்ணுற பிளான்ஸுமே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஒன்று இருக்கும், ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் போய் அதெல்லாம் செயல்படணும். எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஸ்மார்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களை ஸ்மார்ட்டாக வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, ப்ரைடல் ஈவெண்ட்டு, அப்படி இப்படின்ட்டு எவ்வளவோ லேக்ஸாக எக்ஸ்பென்சஸ் ஆகும். அப்படி லேக்ஸாக எக்ஸ்பென்சஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சில பேர் பண்ணலாம், மணி இருக்கிறவங்க பண்ணலாம். மணி இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் வந்து தன்னோட இமேஜும் பெரிய ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்காக இப்படி இறங்கி பண்ணிங்கன்னா அது ஒரு நாள் உங்களை ஞாபகம் வச்சுருவோம். அடுத்து நீங்கள் தான் அந்த மணியை கட்டுறதுக்காக தான் 5 வருஷம் ஞாபகம் வச்சு மணி கட்டிக்கிட்டே இருக்கணும் இஎம்ஐயாக. ஹவுசிங் லோன்லாம் வந்து ஹவுசிங் லோன் நீங்கள் வாங்கிட்டு ஹவுசிங் லோன் 20 இயர்ஸ் போடுவாங்க, 10 இயர்ஸ் போடுவாங்க, இஎம்ஐ நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு நீங்கள் அந்த வாங்கின ஹவுசிங் லோனை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டுக்குமே விட மாட்டீங்க. ஸோ நீங்களே வச்சு அந்த வீடை அனுப்பிப்பீங்க. ஸோ அந்த ரெண்டுமே வந்து ரெண்டாக பே பண்ணாமல் இஎம்ஐயாக பே பண்ணி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அட்வைசபிளே இல்லை. நீங்கள் பே பண்ணுற ரெண்ட் வந்து இப்போ சொந்த வீடு வாங்கினா அது வந்து இஎம்ஐயாக பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஎம்ஐயாக பே பண்ண எவ்வளோ ஒரு ப்ரெஷரேஷன் ஆகுன்றது அந்த இஎம்ஐ பே பண்ணுறவங்க மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் அதை அனுபவப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபினான்ஷியலான நாலேஜ் வளர்த்துக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்கிட்டு எந்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் எந்த ஒரு மூவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு எடுத்து வைங்க. அவன் வந்து சொல்கிறான், கார் வாங்க சொல்கிறான், இவன் வீடு வாங்க சொல்கிறான், பைக் வாங்க சொல்கிறான், அப்படிலாம் யோசிச்சு வாங்கினீங்கன்னா எந்த ஒரு செக்டார்லையுமே ஒரு இப்போ ஒரு இன்சூரன்ஸை எடுத்துவோம். இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் ஒரு நல்ல சிஸ்டமில் எக்ஸல் ஷீட்ஸ்லாம் நிறையா போட்டு இந்த இயர்ஸ் பிளான்னா எவ்வளோ நம்ம இங்கே கட்டுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும், இல்லை இன்சூரன்ஸ்லேயும் நிறைய அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஐடியாஸ் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் தெரியாமல் வெறும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மணியை நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிடில் கிளாஸாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நிறையா ஏமாத்துறன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சொல்லி காசு வாங்குகிற ஒரு செக்டார் இருக்குது வெளியே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு உங்களோட மணியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவ்வளோ சேர்த்து வச்சுருப்பீங்க. ஒரு 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா இருந்தாலும் சரி, 1,000 ரூபா இருந்தாலும் சரி, அது உங்களோட பணம். ஸோ அதை நீங்கள் செலவு பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான வேக் செலவு பண்ணணும். அந்த செலவு இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்ட்டு உங்கள் எமோஷன்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அது மாதிரிக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபினான்ஷியலான ஒரு பிளானிங்க்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்குமே பெரிய நாலேஜ் இல்லை, நான் அப்படி ஒரு ஜீனியஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு உங்களை ஒரு டாட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வெட்டிங்ஸு இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இதுவரைக்கும் பாய் கைஸ்.